வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆவணி அவிட்டம் நம்ம என்ன இன்னைக்கு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மோர் குழம்பு, வாழைக்காய் கறி, அதுக்கப்புறம் வந்து அப்பம், பருப்பு வடை பண்ண போறோம், பால் பாயசம், தேங்காய் பூர்ணம் வச்சு போலி பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பட் நான் ஆல்ரெடி வந்து மோர் குழம்பும் வாழைக்காய் கறியும் எப்பயும் போல நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் காரக்கறி, இது ரெண்டும் ரெடி ஆயிடுது. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, பருப்பு வடை தான் நம்ம பண்ண போறோம். பருப்பு வடைக்கு நான் வந்து எப்பயும் போல ஒரு கப்பு கடலை பருப்பை வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு இந்த கடலை பருப்பையும் போட்டு நல்லா கோர்ஸா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ரெடியா இருக்கு. இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம வடைய ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் போட்ட வடை வந்து வெந்திருக்கு, அதை எடுத்துருவோம். இந்த பக்கம் வடை வேகட்டும். அதுக்குள்ள வந்து அப்பத்துக்கு மாவு அரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கும் வந்து ஒரு கப்பு பச்சரிசி, நீங்க வந்து ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோதுமை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, வாழைப்பழம் 2 வாழைப்பழம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிடணும். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசியை ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு, வெள்ளத்தில் கல் மண் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு கரையை விட்டு அந்த வெள்ளக்கரசலை சேர்த்து அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா புளிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா சொல்ல சொல்லையாக வரும். ஸோ நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம அப்பம் பார்த்துக்கலாம். இப்போ வடையும் ரெடியாக எடுத்து எடுத்துருவோம். இன்னொரு 7 போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பம் பார்த்துக்கலாம். இன்னும் தேங்காய் சேர்க்கல. ஸோ அந்த அப்பம் மாவுல வந்து தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த பக்கம் வந்து தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வாக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு 1 கப்பு தேங்காய். எப்பயுமே நான் வந்து இந்த மாவில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்பேன், நல்லா நெய் வாசனையோடு இருக்கும் அப்படின்ட்டு நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எப்பயும் போல் கிளாக் வைஸ் அப்படியே ஊற்றிட்டே வரலாம். திருப்பிடலாம், அப்பத்தை திருப்பி போட்டுருவோம். கரெக்டாக கிளாக் வைஸ் ஊற்றினீங்கன்னா அதே மாதிரி திருப்பி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்பம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். இங்கே அப்பமும் வடையும் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து போலி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பால் பாயசம் பண்ண போகிறோம், அதாவது ஜப்பரிசி போட்டு. இந்த போலிக்கு வந்து மாவு வந்து மைதா மாவை நீங்கள் இதே மாதிரி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு மஞ்சளும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மாவு நல்லா கலந்துட்டு மேலாக நல்லெண்ணெய் இந்த மாதிரி மிதக்க மிதக்க விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, நல்லா ஊறிடுமா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வந்து போலி பண்ணிங்கன்னா நல்லாவே வரும். இப்போ இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், நம்ம எடுத்து வச்சுட்டா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். ஆமா, நான் காலையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மாவு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயும் விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயோட சேர்த்து அப்படியே பிசைஞ்சிடுவோம். சின்ன உருண்டை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பூர்ணம் தான் பண்ணேன். அதனால் அதுக்கு வந்து 2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் வேணும்னா கூட போட்டுக்கலாம், பட் அந்த வெள்ளம் பர்ஃபெக்டாகவே இருக்கும். அதை வந்து நெய்யில் லைட்டாக தேங்காயை வறுத்துட்டு இந்த வெள்ளக்கரசலையும் விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டு சும்மா உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் பண்ண போகிறோம் நம்ம. அந்த அதை விட இந்த மாவு மேல் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
பக்கம் வந்து கல்லும் காஞ்சிருக்கு. போட்டுடலாம். நெல்லாக நெய் தருவிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். நாம எடுத்துருவோம். இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்கு போலி பண்றதுக்கு, ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பக்கம் நான் கல்லா அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஜெஃபர்சி பாயசம் பண்ண போறோம். அதுக்கு நெய் விட்டுப்போம். முந்திரி பருப்பு வறுத்துடலாம். கூடவே வந்து ஜவ்வரிசி ஒரு கப் சேர்த்துக்கிறேன். அப்படியே அந்த நெய்யில் பொரிஞ்சிடுவோம். காய்ச்சி ஆறின பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை லிட்டர் பால் அதை அப்படியே விட்டுறேன். அந்த ஜவ்வரிசி நல்லா நெய்யில் பொரிஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே விட்டுறேன். ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை ஒரு கப் சேர்த்துறேன். இது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசம் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் வந்து மோர் குழம்பு எப்பயும் போல பண்ணுற மாதிரி வெண்டைக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, வாழைக்காய் கறி, காரக்கறி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்பம், பருப்பு வடை, தேங்காய் பூர்ணம் போட்ட போலி, ஜவ்வரிசி பாயசம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.